வெல்கம் பேக் எவ்ரிவன். நான் உங்க ஜெயர். யாருன்னு தெரியாத ஒரு ஆளு நாலு பேரை கடத்தி கொண்டு போயிட்டு ஒரு ரூம்ல அடைச்சி வச்சு டார்ச்சர் பண்றான். ஆனா இவன் சைக்கோ கொலகாரம் கிடையாது. இந்த நாலு பேருக்கும் இந்த அடைச்சி வச்ச இந்த ஆளுக்கும் என்ன ப்ராப்ளம், என்ன நடந்துச்சு இதுக்கு முன்னாடி, இந்த நாலு பேரும் தப்பிச்சாங்களா இல்லையா இவங்கிட்ட இருந்து, இதுதான் இந்த படத்தோட ஹோல் ஸ்டோரியே. இப்போ நம்ம பார்க்க போற மூவி 2019 ரிலீஸ் ஆன தி டேர். இந்த படத்தை பத்தி பார்க்க போறோம். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்க. நான் இதுக்கப்புறம் போடுற வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவர் ரெண்டு பொண்ணும் கூட ஜாலியாக பேசி விளையாடிட்டு இருப்பார். அந்த டைம் அவர் வீடை யாரோ வாட்ச் பண்ணுற மாதிரி ஒருத்தவங்க கிராஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட பொண்ணுங்களுக்கு ஃபேவரட் புக்கு ஒன்று இருக்கும், அந்த புக்கோட ஸ்டோரி சொல்லலாம்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து கீழே வந்து புக்கை தேடிட்டு இருப்பார். அந்த டைம் ஜெனரலில் யாரோ கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறாரு. ஷாக் ஆகிட்டு சரி வெளியே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு டோர் திறக்கும் போது டோர் ஓப்பனில் இருக்காது, லாக்கில் இருக்கும். சரி ஒய்ஃபை கூப்பிட்டு சாவி எங்கன்னு கேட்கும்போது ஒய்ஃப் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. சரி அவர்கிட்ட ஒரு சாவி இருக்குல்ல, ஸோ அதை போய் எடுத்துகிட்டு கீழே வரும்போது டோர் இப்போ ஓப்பனில் இருக்கும். என்னடா டோர் ஓப்பனில் இருக்குன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்கும்போது சடனாக கிச்சன்லேருந்து அவரோட பொண்ணு சவுண்டு வரும். அதை பார்த்துட்டு ஓடி போய் பார்ப்பாரு. அப்போது ஹீரோட ஒய்ஃபு கீழே மயங்கி கிடப்பாங்க, பக்கத்தில் நம்ம ஹீரோவோட பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுக்கிட்ட அம்மாவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேலே இன்னொரு பொண்ணோட சவுண்டு கேட்கும். மேலே போகும்போது கிச்சன்லேருந்து ஒரு கத்தி எடுத்துன்னு போவார். மேலே போயிட்டு பொண்ணு ரூமில் பொண்ணு எங்கன்னு செக் பண்ணும்போது பொண்ணு பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியில் இருப்பாள். கடலுக்கு அடியில் இருக்கிறத பார்த்துட்டு அவரே படுத்துட்டு வெளியே வாமா எந்த பிரச்சனையும் இல்லைனு அப்பா இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு ஆள் நடந்து வந்து நம்ம ஹீரோ பக்கத்தில் நிற்பான். நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவன் அடிக்கலான்னு எழுந்துக்கும் போது அந்த ஆள் நம்ம ஹீரோவை அடித்து மயங்க வச்சுருவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட தலையில் ஒரு கோணி துணி போட்டு மூடி வச்சுருப்பாங்க. அந்த கோணி துணி அவுத்துட்டு பார்க்கும்போது நாலு மூலையில் ஒவ்வொருத்தரும் இருப்பாங்க. ஒருத்தன் செக்யூரிட்டி ஆஃபீஸர், ஒரு பொண்ணு இருக்கும், இன்னொரு மூலையில் ஆல்ரெடி அவன் செத்தும் சாவாத மாதிரி அவன் வாயெல்லாம் தச்சு அவன் உடம்பெல்லாம் ரத்தம் நிறைய வெட்டுக்காயம் இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டு அங்கே தான் தப்பிக்கலான்னு சொல்லிட்டு ஓடும்போது அவரால் ஓட முடியாது. நம்ம ஹீரோவோட கையில் ஒரு பெரிய இரும்பு ரோப் வச்சு கட்டி வச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோ கையில் மட்டும் கிடையாது, பேலன்ஸ் இருக்க மூணு பேர் கையிலையுமே அந்த மாதிரி தான் கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அதை அறக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போது அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸரும் அந்த பொண்ணும் இதெல்லாம் பண்ணுறது வேஸ்ட்டு, நம்மளால் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ நீங்களாம் யார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவங்களாம் அவங்கள இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவரோட ஃபேமிலி பற்றி திங்க் பண்ணி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கே கட் பண்ணால் இன்னொரு சைடு ஒரு சின்ன பையன் தூங்கிட்டு இருக்கான். அவனோட கனவுல அவனை யாரோ சங்கிலியால் கட்டி போட்ட மாதிரி அவனுக்கு ஒரு கனவு வந்துட்டுருக்கு. கனவு வந்துட்டுருக்க அந்த டைமில் கரெக்டாக ஒருத்தன் உள்ளே என்ட்ரா வரான். இவன் பார்க்கறது கொஞ்சம் வயசான மாதிரி இருக்கான். உள்ளே என்ட்ரான ஒன்று அந்த சின்ன பையன் எழுந்து உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறம் வயசானவன் கிட்டே வந்து அவன்கிட்ட ஒரு பச்சை கறி எடுத்து கொடுக்குறான் சாப்பிட சொல்லி. ஆனால் சின்ன பையன் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வயசானவன் நீ இதை சாப்பிட்டு தான் ஆகணும், இதுக்கப்புறம் இதுதான் உன்னோட வீடு அப்படின்னு சொல்கிறான். வேறு வழி இல்லாமல் அந்த சின்ன பையனும் அந்த கறியை சாப்பிட்றான். அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் ரெட் கலரில் இருக்க தண்ணியில் கையை விட்டு விளையாடிட்டு இருக்கான். அந்த டைம் கரெக்டாக அந்த வயசானவன் உள்ளே என்ட்ரா வரான். இதை என்ட்ரான பார்த்துட்டு நம்ம சின்ன பையன் போயிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ இந்த சின்ன பையன் இருக்கிற இடம் பனிங்களை பிடிச்சிட்டு வந்து அதை ஆசிட்ல முக்கி எடுத்து அதோட கறியை துண்டு துண்டாக வெட்டி அதை நல்லா பேக் பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி. இந்த வயசானவனுக்கு இதுதான் ஒர்க்கு. இவன் கூட அவனோட பார்ட்னர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அந்த டைம் ஒரு ஆக்சிடென்ட்ல அவன் பார்ட்னர் இறந்துருவான். ஆனால் இந்த பார்ட்னர் இறந்ததுக்கான ரீசன் இவன் தான் சொல்லிட்டு எல்லாரும் பிளேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலேயே அந்த காட்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த வீடு பேய் வீடாக மாறிடுச்சு. அங்கே கட் பண்ணால் அகைன் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எல்லாருக்கிட்டையும் எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போது அவங்களுக்கு சென்டரில் ஒரு பக்கெட் இருக்கும். பக்கெட்டி பக்கத்தில் நிறைய ரத்தம் சிந்தின மாதிரி இருக்கும். அதுக்கிட்ட போயிட்டு ரத்தத்தை எடுத்து பார்க்கும்போது அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு அந்த பொண்ணும் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நம்ம கடத்திட்டு வந்தானே அவன் தான் பண்ணனா அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் அவன் பண்ணல நாங்கள் பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. அதுக்கப்புறம் அவனோட பிளேஸில் போய் உக்காந்துட்டு செவுத்தில் காது வச்சு கேட்டு இருக்கும்போது டோரை ஓப்பன் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்கும். அந்த டோர் யார் திறப்பானோ அந்த சின்ன பையன் திறப்பான். சின்ன பையன் திறந்துட்டு கரெக்டாக கீழே இறங்கி வந்துனே இருப்பான் ஸ்டெப்புக்கு. ஒரு டோர் ஓப்பன் பண்ண வரும்போது கரெக்டாக அந்த வயசான வந்து சின்ன பையனை கூப்பிட்டு நீங்களாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் கூட அந்த வயசானவன் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பான். அந்த டைம் வயசானவன் டாமினிக்னு நம்ம சின்ன பையனை பார்த்து கூப்பிடுவான். ஆனால் சின்ன பையன் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டான். இதனால் அந்த வயசானவன் கோவம் வந்து அந்த சின்ன பையன்கிட்ட வரும்போது சின்ன பையன் நான் மறந்துட்டேன் என் பேரை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபோக் ஸ்பூனை வச்சு அந்த சின்ன பையன் தொடையில் குத்திடுவான். சின்ன பையன் தொடையிலேருந்து ரத்தம் ஊற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வயசானவன் இதுக்கப்புறம் நீ உன்னோட பேரை நீ மறக்கக்கூடாது, நான் எப்போ கூப்பிட்டாலும் நீ திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சின்ன பையனை பன்னிங்களை வெட்டின தலையை ஒரு இடத்துல வச்சிருப்பான். அந்த இடத்துல போயிட்டு அந்த சின்ன பையனை வச்சிருவான். அங்கே தான் அந்த சின்ன பையன் தூங்கணும் போல இருக்கு. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த ரெண்டு பேர்கிட்டையும் செக்யூரிட்டிக்கிட்டையும் அந்த பொண்ணுக்கிட்டையும் இவனை இப்படி டார்ச்சர் பண்ணது யாருன்னு கேட்டுருக்கும்போது அந்த வில்லனா டார்ச்சர் பண்ண அப்படின்னு கேட்கும்போது அவங்க டார்ச்சர் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ யார் தான் இவன் இப்படி டார்ச்சர் பண்ணா அப்படின்னு கேட்கும்போது ரெண்டு பேரும் சைலண்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பச்சை கறியை அந்த சின்ன டோர் வழியாக தூக்கி போடுவான்.
அதை ரெண்டு பேரும் இந்த செக்யூரிட்டியும் அந்த பொண்ணு அலைஞ்சு போய் எடுத்து ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோக்கும் கொடுப்பாங்க, நம்ம ஹீரோ எனக்கு இது பிடிக்காதுன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோ அவர் இடத்துல போய் உக்காந்துட்டு அந்த செவத்தை ஓட்ட போட்டுன்னு இருப்பார். அப்போது அவரோட நகம் பிச்சுக்கிட்டு வெளியே வந்துடும் பாருங்க, சே அது கொடுமையாக இருக்கும். ஒரு சின்ன நகம் பிச்சுக்கிச்சு, அந்த வழியவே இவனால் தாங்கிக்க முடியல. இவெல்லாம் எப்படி வந்து டார்ச்சர் பண்ண தாங்க போகிறான்னு சொல்லிட்டு மற்ற ரெண்டு பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ரெண்டு பேரும் நீ என்ன தான் நோன்னாலும் உனக்கு எந்த சான்ஸும் கிடைக்காது, தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு கையில் ஒரு சின்ன இரும்பு கிடைக்கும். அந்த இரும்பை வச்சு நான் கீழே பழம் தோண்ட போகிறேன்னு சொல்லிட்டு பழம் நோண்டினே இருப்பார். பழம் நோண்டும் போது நம்ம ஹீரோ கையில் ஒரு எலும்பு கூடு கிடைக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடுவான். அங்கே கட் பண்ணால் சின்ன பையன் கூட அந்த ஒரு வயசானவன் செஸ் விளையாடிட்டுருப்பான். விளையாடிட்டு இருக்கும்போது அந்த வயசானவனுக்கு இரும்பல் வரும். இந்த இரும்பல் வந்து பார்த்திங்கன்னா பிபி பேஷண்ட் மாதிரி இரும்பினே இருப்பான். இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு அந்த சின்ன பையன் டோர்கிட்ட ஓடி, டோர்கிட்ட நிறைய லாக் இருக்கும், எல்லா லாக்கையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு டோரை திறந்துட்டு வெளியே ஓடுறான். வெளியே ஓடி பார்க்கும்போது தான் தெரியும் அவன் காட்டுக்கு நடுவில் இருக்கிறான்னு சொல்லிட்டு. காட்டுக்கு நடுவில் இருக்கிறத பார்த்து இந்த சின்ன பையன் ஷாக் ஆகிறான். சரி ஓகே, நம்ம அகையும் திருப்பி உள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு திருப்பி உள்ளே போயிடுறான். உள்ளே போன அந்த சின்ன பையன் இப்போ வயசானவன் கூட நல்லா மிங்கிள் ஆகி அவன் சொல்கிறதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடறான். ஃபஸ்ட்டே அந்த வயசானவன் அவனை அப்பான்னு கூப்பிடும் சொல்லுவான், பட் அவன் கூப்பிட மாட்டான். ஆனால் இப்போது இந்த சின்ன பையன் அவனை அப்பான்னு கூப்பிட்டுருக்கான். அவன் சொல்கிறதெல்லாம் செய்கிறான், எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்போது வயசானவன் ஒரு ரூமுக்குள்ளே என்டர் ஆவான். இந்த ரூமை இந்த சின்ன பையன் எட்டி பார்த்துட்டு இருப்பான். ஆனால் அவனால் அந்த ரூமுக்கு அந்த சின்ன பையன் அலோடு கிடையாது. அந்த ரூம் உள்ளே போயிட்டு லாக் பண்ணிடுவான். திருப்பியும் வெளியே வந்துட்டு நம்ம சின்ன பையன் கூட நல்லா ஜாலியாக பேச ஆரம்பிப்பான். சின்ன பையனை தன் பையனாக நினச்சி இப்போது ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸ் ஆகிறாங்க. சின்ன பையனுக்கு ஒரு தழும்பு இருக்கும் யூ ஷேப்பில். இந்த யூ ஷேப் மாதிரி எனக்கு வரணும்னு சொல்லிட்டு அந்த வயசானவனாக பண்ணுவான்னா ஒரு பெரிய இரும்பு எடுத்து அந்த இரும்பில் நல்லா ஹீட் பண்ணி அவன் கையில் இருக்கிற மாதிரியே இவன் கையிலையும் வச்சுட்டு நம்ம சின்ன பையன் எடுத்துன்னு போயிட்டு இப்போ நீயும் நானும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கையை காமிக்கிறான். காமிச்சதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் கையில் அந்த வயசானவன் கத்தி கொடுத்து இந்த வயசானவன் ஷோல்டரில் ஒரு சின்ன காயம் இருக்கும், அந்த காயத்தை நல்லா கட் பண்ணி விடு அப்படின்வான். இது ஏன் சொல்கிறான்னா, உன் மனசில் இப்போ ஈவில்லாக இருக்கும், கெட்ட விஷயம் அதிகமாக இருக்கும், நீ என்னோடய ஸ்கின்னை கட் பண்ணிட்டேனா உனக்குள்ளே இருக்கிற அந்த கெட்டத்தன்மை அந்த ஈவில் எல்லாம் போயிடும், நீ நல்ல தூய்மையாக மாறிடுவ. ஸோ நீ இப்போ பண்ணி தான் ஆகணும்னு சொன்னவொன்னா நம்ம சின்ன பையனும் வேறு வழியே இல்லாமல் கத்தி எடுத்து அறக்குறான், ரத்தம் ஊற்றுது. அப்போ அந்த வயசானவன் சொல்கிறான், இதுக்கப்புறம் உன்னோட மைண்டில் எந்த ஈவிலும் கிடையாது, நீ பியூர் ஆகிட்ட அப்படின்னு சொல்லுவான். அங்கே கட் பண்ணால் அகைன் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ அங்கே இருக்க சின்னதாக ஒரு கேமரா பார்த்துட்டான். கேமரா பார்த்துட்டு இந்த ரெண்டு பேர்கிட்ட கேட்குறான், இந்த கேமரா இருக்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டவொன்னே ரெண்டு பேரும் தெரியாதுன்னொன்னே இந்த கேமரா கிட்ட போயிட்டு இவனை கடத்திட்டு போனவனே இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, அவன் மூஞ்சு கூட பார்த்து கிடையாது, எப்படி இருப்பான்னு கூட தெரியாது. அவனை இப்போ சண்டைக்கு கூப்பிட்றான், நீ வாடா என் கூட சண்டைக்கு வாடான்னு சொல்லிட்டு சைகளை காமிக்கிறான். அந்த டைம் வில்ல என்ன பண்ணுறான், ஒரு சின்ன பூச்சி எடுத்துகிட்டு உள்ளே வரான். வில்லன் உள்ளே வரதா இருந்தால் லைட்டை ஒரு செகண்ட் ஆஃப் பண்ணிட்டு போடுவான். அப்போ மற்ற ரெண்டு பேரும் இதுக்கு தான் நீ ஆசைப்பட்ட, இப்போ உள்ளே வந்துடுவான், உள்ளே வந்து என்ன பண்ண போகிறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சண்டைக்கு ரெடி ஆவார். உள்ளே வந்தோன்னா அவனை அடிச்சிடலாம், அடிச்சு சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டே இருக்கும்போது உள்ளே என்டர் ஆகும் பாருங்க, செம்ம உடம்பு வச்சுருப்பான். இந்த உடம்பை பார்த்துட்டு நம்ம ஹீரோ மெசலாயிடுவான். மெசலாயிட்டு இருந்தாலும் சண்டைக்கு கூடுவான். ஆனால் அவன் சைலண்ட்டாக உள்ளே வந்து ஆல்ரெடி செத்து போன மாதிரி இருக்கான். அவனை தூக்கின்னு வந்து சென்டரில் போட்டு அந்த பொண்ணை கூப்பிட்றான். அந்த பொண்ணு கிட்ட வந்தோடனே அந்த பொண்ணுக்கிட்ட கத்தியை கொடுத்து அவன் வயிற்று இருக்க ஸ்கின்னை எடுத்துரு அப்படின்வான். இந்த பொண்ணும் அவன் சொல்கிறத அப்படியே அந்த ஸ்கின்னை வெளியே எடுத்துருவான். இப்போ தான் நம்மளுக்கு தெரியுது இது எல்லாத்தையும் பண்ணது இந்த ரெண்டு பேரும் தான். இவனை இவ்வளோ வாட்டி அறுத்துருக்கதும் இவன் வாயை தச்சிருக்கதும் எல்லாமே இந்த ரெண்டு பேரும் தான். இவன் சொல்கிறத இவங்க ரெண்டு பேரும் செய்கிறாங்க. வில்லன் கையால் எதுவுமே பண்ண மாட்டான், மற்ற ரெண்டு பேரையும் பண்ண வைக்கிறான். அந்த பொண்ணும் இவன் சொல்கிறத செய்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட கத்தியை கொடுத்து நீயும் இப்போ பண்ணணும்னு சொல்லிட்டு சைக்கிளை தான் சொல்கிறான், அவன் பேச மாட்டான் வில்ல. நம்ம ஹீரோ கிட்ட வர்றாரு, கத்தியை வாங்குறாரு. கத்தியை வாங்கிட்டு நம்ம ஹீரோ கத்தியை வச்சு வில்லன் கையை கிழிக்கிறான். ஆனால் வில்லன் அசராமல் நிற்கிறான். அதுக்கப்புறம் வில்லன் கூட ஹீரோ சண்டை போடுறாரு, ரெண்டே அடிதான் அடிக்கிறான் வில்லன். ஹீரோ அந்த இடத்துலையே ஒரு மாதிரி கேர் ஆகி சைடில் விழுறாரு கீழே. இப்படி நம்ம ஹீரோ பண்ணதுனால இதில் காண்டான அந்த வில்லன் அந்த பொண்ணை கூப்பிட்டு முட்டி போட சொல்லிவிட்டு அந்த செக்யூரிட்டியை கூப்பிட்டு அந்த பொண்ணோட வாயில் ஒரு பெரிய டியூப் வைக்கிறான். அந்த டியூப்பில் அவன் எடுத்துகிட்டு வந்து அந்த பூச்சியை விட சொல்கிறான். இவனும் வேறு வழியே இல்லாமல் செக்யூரிட்டியும் அந்த டியூப்பில் அந்த பூச்சியை விடுறான். அந்த பூச்சி ஸ்ட்ரைட்டாக அந்த பொண்ணோட தொண்டைக்குள்ளே போன உடனே அந்த டியூப்பை எடுத்துகிட்டு அந்த பொண்ணோட வாயை மூடிடுறான். இந்த பூச்சி வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வில்லம் போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு வாந்தி எடுக்கிறா. வாந்தியோடு சேர்ந்து ரத்தமும் வருது, ரத்தத்து கூட சேர்ந்து அந்த பூச்சியும் வெளியே வருது உயிரோட. அங்கே கட் பண்ணால் அகைன் சின்ன பையனை காமிக்கிறாங்க. சின்ன பையன் இப்போ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். என்னென்னு பார்த்தா ஒரு சின்ன டிராயிங். இந்த டிராயிங்கில் ரெண்டு பேர் இருக்காங்க. இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்பா பையன் மாதிரி இருக்காங்க. இதை பார்த்துட்டு மறைச்சி வச்சுக்கிறான். அப்போ வந்து வயசானவன் வந்து சின்ன பையன்கிட்ட என்ன மறைக்கிற அப்படின்னு கேட்டவுடனே சின்ன பையத்தை வந்து காமிக்கிறான் இதை, இந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னு கேட்டவுடனே அப்போ வந்து வயசானவன் சொல்ல மாட்டான். நம்ம சின்ன பையன் கேட்டுன்னு இருக்கிறதுனால இந்த சின்ன பையன் மேலே கோவப்படுறான். அதுக்கப்புறம் இந்த சின்ன பையனை கட்டி பிடிச்சிக்கிறான்.
அங்கே கட் பண்ணால் அகைன் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கையில் ஒரு பிளேடு இருக்குது, அந்த பிளேடை வச்சு இந்த கம்பி அறுத்தலான்னு சொல்லிட்டு அறுத்துனே இருக்கும்போது இந்த கேமராலேருந்து வில்லன் பார்க்குறான் ஹீரோ இதை பண்ணுற மாதிரி. ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு வரான், ரூமுக்கு வரும்போது நம்ம ஹீரோ அவன் கிட்ட வந்து தள்ளி விட்டுட்டு ஓடும்போது அவன் கையில் பிளேடு வச்சு கீச்சிடுறான். கீச்சிட்டு வெளியே ஓடுறான், வெளியே ஓடி தப்பிச்சலான்னு பார்த்தா அதுக்கு வெளியே ஒரு பெரிய டோர் இருக்குது, அந்த டோர் வந்து லாக் ஆகிருக்கு. அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணவே முடியல அவனால். சரின்னு மேலே ஒரு வெண்டிலேட்டர் இருக்கும், அந்த வெண்டிலேட்டரில் ஏறிட்டு தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு வெண்டிலேட்டர் ஏறி தப்பிக்கலான்னு போகும்போது வெண்டிலேட்டர் உடஞ்சி அவன் மேலேருந்து கீழே விழுறான். கீழே வந்து மயங்குறான். மயங்கின அடுத்த செகண்டு திருப்பி ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் அடைச்சி வைக்கிறாங்க. இப்போ கையில் ஒரு பெரிய சங்கிலி போட்டு கட்டி வச்சுருக்கான். ஹீரோ முழிச்சு பார்த்துட்டு எதுக்கு இவன் நாலு பேர் சூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அப்போது அந்த சாவோட நிலைமை இருக்கிற ஒருத்தவன் ஏதோ வரைஞ்சி காமிப்பான், ஆனால் அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அந்த டைம் வில்லன் லைட்டை ஒரு செகண்ட் ஆஃப் பண்ணிட்டு போடுவான், அப்போ வரதான் தெரிஞ்சிக்கலாம். இந்த டைம் வில்லன் வரும்போது ஒரு பெரிய கோடர் எத்தனை வரான், சாவி எத்தனை வரான். இந்த சாவியை பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டிகிட்ட கொடுத்துட்டு ஓப்பன் பண்ண சொல்கிறான் லாக்கை. அவன் லாக் ஓப்பன் பண்ணிவிட்டு அவன் கையில் ஒரு பெரிய கோடரை கொடுத்துட்டு ஹீரோ கிட்டே போய் ஹீரோவோட தலையில் அடின்னு சொல்கிறான். இவனும் ஹீரோவோட தலையில் அடிக்கிறான். தலையில் அடித்த உடனே ஹீரோ மயங்குறான். மயங்கின உடனே அவன்கிட்ட ஒரு பெரிய ஆணி கொடுக்குறான். அந்த ஆணி பார்த்தீங்கன்னா ஒரு 6 inches இருக்கும்போது இருக்குது அந்த ஆணியை. அந்த ஆணியை அவனோட உள்ளங்கையில் அடின்னு சொல்லுவான். இந்த செக்யூரிட்டிக்கு வேறு வழியே தெரில. அந்த ஆணியை அவ்வளோ பெரிய ஆணியை கரெக்டாக நம்ம ஹீரோவோட கையில் அடிப்பான் பாருங்க. ஹீரோ கத்துவான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கதறுவான். ஃபுல் ஆணியை உள்ளே இறக்கிடுவான். ஒரு லாக் ஆகிரும் ஒரு கை. ஒரு கை தான் அடிக்கிறான்னு பார்த்தா ரெண்டு கையுமே இந்த ஹீரோ தப்பிக்கவே கூடாதுன்னு பிளான் பண்ணி ரெண்டு கையிலையுமே பெரிய பெரிய ஆணியை வில்லை வந்து அடிக்க சொல்ல இந்த செக்யூரிட்டியும் அடிச்சிருவான் வேறு வழியே தெரியாமல். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி அவனோட கையை அவன் லாக் பண்ணிப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ மூச்சு பார்க்கும்போது அவனோட கை ரெண்டுமே ஆணியில் அடிச்சிருப்பாங்க. இதனால் ஹீரோவுக்கு சம வழி வலிக்கும், அவனோட கையை அவனால் ஃபீல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அழுவான். சரி எப்படியாவது எடுத்துடனா வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஆணியை அந்த செவுத்துலேருந்து உருவி எடுப்பான் பாருங்கள். சே, செம்ம கொடுமையாக இருக்கும். உருவி எடுத்தோடனே ஆணி கையில் தான் இருக்கும். அந்த ஆணியை திருப்பி உருவி எடுப்பான் பாருங்கள். ஸோ செம்ம கொடுமையாக இருக்கும் அந்த சீன். இந்த ஆணியெல்லாம் அழுத்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ரெண்டு பேரையும் கேட்டுட்டு இருப்பான். நீங்கள் இது வரைக்கும் அவன் மூஞ்சை பார்த்துருக்கீங்களா, அவன் யாருன்னு தெரியுமா, எதுக்கு நம்மளை கடத்தி கொண்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது இந்த அடிப்பட்டவன் இவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுவான். ஆனால் அவங்க மூணு பேரும் இவனை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இவன் கண்டினியூவாக ஏதோ வரைஞ்சி வரைஞ்சி காமிப்பான், ஏதோ பேசணும்னு ட்ரை பண்ணுவான். அப்போ நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான் இவன் ஏதோ சொல்ல வரான்னு சொல்லிட்டு. அவன் கிட்ட போயிட்டு என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்கும்போது அவன் ஒரு விஷயத்தை சொல்லணும்னா அவன் வாயை திறக்கணும், வாயை வந்து தச்சிருக்காங்க. ஸோ கஷ்டப்பட்டும் அவன் வாயை திறந்து ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவன் செத்தியே போயிடுவான். அப்போது தான் தெரியும் இவன் சொல்லக்கூடாதுன்னு வில்லன் இவனோட வாயை தச்சிருக்கான். ஸோ இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ ஏதோ நோண்டி நோண்டி கண்டுபிடிச்சிடுறான். இந்த வாய்க்குள்ளே பூச்சியை போட்டது, அப்புறம் ஒரு சில விஷயம் நடந்ததெல்லாம் ரியலைஸ் பண்ணி ஹீரோ கண்டுபிடிக்கிறான். உங்கள் எல்லோரும் எனக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் கொண்டு போகிறாங்க. இந்த ஃப்ளாஷ்பேக்கில் 4 சின்ன பசங்க சேர்ந்து காட்டுக்கு நடுவில் கதை பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டைம் ஒரு சின்ன பையன் வந்து நிற்பான். இவனை பார்த்து எல்லாரும் பயந்துட்டு ஓடுவாங்க. இந்த சின்ன பையன் வேறு யாரும் கிடையாது, ஃபஸ்ட்டு சீட்லேருந்து பார்த்துட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பையன் தான் இவன். அவனை பார்த்து ஃபஸ்ட்டு பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் நார்மலாகிட்டு அவன்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அவனோட தொடையை பார்த்து இந்த அடி எப்படி பட்டுதுன்னு கேட்கும்போது அவன் கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த 4 பேரும் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது இந்த சின்ன பையன் அவங்க பின்னாடியே போகிறான். இதை பார்த்து அந்த 4 பேரும் நீ எதுக்கு எங்கள் பின்னாடி வர அப்படின்னு கேட்கும்போது அவன் சைலண்ட்டாக இருக்கிறான். அப்போது அந்த கேங்கில் இருக்க எல்லாருமே கேட்குறாங்க, நீ எங்கள் கேங்கில் சேரணுமா அப்படின்னு கேட்கும்போது அவன் சைலண்ட்டாக இருக்கிறான். அப்போது 4 பேரில் ஒருத்தன் வந்து நீ எங்கள் கேங்கில் சேரணும்னா நான் சொல்கிறதெல்லாம் நீ பண்ணணும், அப்போ தான் வந்து எங்கள் கேங்கில் சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு இந்த சின்ன பையன் வேணான்னு சொல்லவே இல்லை. ஸோ அவனை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு அந்த சின்ன பையன் வாயில் ஒரு பெரிய பூச்சி வச்சு அமைக்கிறாங்க. அந்த சின்ன பையன் வாயில் பூச்சி வச்சு அமைக்கிட்டவொன்னா அந்த சின்ன பையன் கத்துவான், ஆனால் அவங்க எடுக்கவே மாட்டாங்க. அந்த பூச்சி உள்ளே போனதுக்கப்புறம் வாயை ஒருத்தன் மூடிப்பான். இதனால் அந்த சின்ன பையன் அந்த பூச்சியை முழுங்கிடுவான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பைடரை எடுத்து அவன் காதில் விடுவாங்க. அந்த ஸ்பைடர் அவன் காதுக்குள்ளே போயிடும். காதுக்குள்ளே போனதுக்கப்புறம் அவன் கத்திட்டு அங்கேருந்து ஓடும் போது பின்னாடியே அவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அவன் இடத்துல போய் சாஞ்சு உக்காடுறான். அந்த இடத்துக்கு 4 பேரும் வராங்க. வந்து அவங்ககிட்ட இன்னும் எங்களோட டெஸ்ட்டு முடியல அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையனோட ரெண்டு கையும் கட்டி போடுறாங்க. கட்டி போட்டதுக்கப்புறம் நிறைய புழுங்களை எடுத்து அவன் மூஞ்சில் விடுறாங்க. இதனால் அந்த பையன் கத்துவான், ஆனால் அவனால் எதுவும் பண்ண முடியாது. அப்போது அந்த கேங்கில் இருக்க ஒரு பையன் சரி போதும் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு கிளம்பிடுவாங்க. இந்த பையனை கேங்கில் சேர்த்துக்கவே மாட்டாங்க. ஆக்சுவலாக இவங்க 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஃபாரின்லலாம் வீக்கெண்டப்போ எல்லா ஃபேமிலியும் ஏதாவது ஒரு பிளேஸுக்கு போயிட்டு கேம்ப் போடுவாங்க. அந்த மாதிரி எல்லோரும் கேம்பில் வந்து மீட் பண்ண பசங்க தான் இவங்க எல்லாருமே. அதே மாதிரி தான் இந்த சின்ன பையனும் வரான். இந்த கேம்ப்லேருந்து வந்த பசங்க தான் 4 பேரும். அவங்க எல்லாரும் ஜஸ்ட் பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு இடத்துல வந்து. ஸோ இந்த சின்ன பையன் வரதை பார்த்துட்டு இந்த சின்ன பையன் 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு நினைக்கிறான். பட் இவங்க யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அடுத்த நாள் காலையில் அந்த சின்ன பையன் கிட்ட அந்த பொண்ணு வந்து
நேற்று நடந்ததுக்கெல்லாம் சாரி, நீ இப்போ எங்கள் டீமில் சேர்ந்துட்ட, வா நம்ம சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவனை ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போவான். இந்த நாலு பேரும் நைட்டில் உட்காந்துட்டு ஒரு வீடை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த வீடு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாரும் போனது கிடையாது. அந்த வீடு வந்து ஒரு பழஞ்ச வீடு மாதிரி இருக்கும். அந்த வீடுக்கு யார் போகிறான்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த வீட்டுக்கு அந்த பையனை கூட்டின்னு போயிட்டு நீ அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்துட்டா எங்கள் டீமில் சேரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பையனும் சரி ஆசைப்பட்டு உள்ளே போகிறான். உள்ளே போகும்போது இப்போ அந்த நாலு பேர் ரெண்டு பேர் போகாத போகாதன்னு கத்துறாங்க. ஆனால் அந்த பையன் இவங்க டீமில் சேரணும்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போய் மாட்டிக்கிறான். ஒருத்தவங்க வந்து அவன் வாயை பொருத்தி கூட்டு போகிறான். உள்ளே அந்த சின்ன பையனை யார் இழுத்தான்னு பார்த்தா இந்த வயசானவன் தான் அந்த சின்ன பையனை உள்ளே இழுத்துட்டு அவனை கட்டி போட்டு அவனை ஒரு அடிமையாக வச்சு இப்போ அவங்ககிட்டயே என்னை அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்லி அவனும் கூப்பிட ஆரம்பிச்சு இப்போ ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் பெரிய பையனாக மாறுறான். என்னதான் அந்த சின்ன பையன் பெரிய பையனாக மாறினாலும் அந்த வயசானவன் அவனை டார்ச்சர் பண்ணிகிட்டு தான் இருக்கிறான். இதனால் செம்ம கடுப்பாகிறான். அவன் ஒரு நாள் செம்ம கடுப்பாக இருக்கும்போது அந்த வயசானவன் ஒரு ரூமுக்குள்ளே போவான். அந்த ரூமுக்குள்ளே யாருமே அலோடு கிடையாது. இந்த ரூமாக இப்போ இந்த பையன் உடச்சிட்டு உள்ளே போய் பார்க்குறான். உள்ளே போய் பார்க்கும்போது நிறைய சின்ன சின்ன பூச்சிங்க, அப்புறம் ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைல் எடுத்து பார்க்கும்போது இந்த பையன் சின்ன வயசு இருக்கும்போது அவன் காணாமல் போயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் ஆர்டிக்கல் வந்திருக்கும். அதை பார்க்குறான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது அந்த பேப்பரில் இவனோட அம்மா அப்பா காரில் உயிரோடு எரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் இருக்கும். இதை பார்த்து செம்மையாக ஷாக் ஆகிறான். அப்போ இவன் தான் எங்கள் அம்மா அப்பா கொலை பண்ணுறான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வயசானவன் அந்த பிளேஸுக்கு வந்துடுறான். இதுக்கப்புறம் உன்னை உயிரோட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி இழுத்து அவன் அடிக்கும்போது இந்த பையன் அந்த வயசானவன் போட்டு அடிச்சிருவான். அங்கேருந்து ஓடி போய் பேஸ்மெண்ட் வழியாக போயிட்டு இருக்கும்போது இந்த வயசானவன் வந்து அந்த சின்ன பையனை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவான். ஆனால் அந்த சின்ன பையன் சமாதானம் ஆகவே மாட்டான். ஃபைனலாக அவனோட தலையில் அடிச்சுட்டு அவனை கட்டி போட்டு இந்த பண்ணிகளெல்லாம் ஒரு ஆசிட்ல முக்கி எடுப்பான். இப்போ அவனை முக்கிறதுக்காக அவனை சைடில் தூக்கி மேலே நிப்பாடின்ட்டுருக்கான். மேலேருந்து கீழே இருக்கிற அந்த டைமில் கரெக்டாக அந்த வயசானவனுக்கு இருமல் வந்துடுது. இதுதான் டைம்னு சொல்லிட்டு அவன் அந்த பையன் எஸ்கேப் ஆகிட்டு அந்த வயசானவனை போட்டு அடிச்சுட்டு அவனை இப்போ கட்டி போட்டு மேலே தொங்க வைக்கிறான் அந்த ஆசிட்டுக்கு மேலே. இப்போ வயசானவன் கத்துறான். ஆனால் இந்த பையன் கேட்குறதாவே இல்லை. அப்படியே அந்த பையனை உயிரோடு அந்த ஆசிட்குள்ளே இருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பையன் வேறு எங்கேயும் போக முடியாமல் தனியாக அந்த வீட்டிலே இருக்கிறான். இப்படியே 20 வருஷம் போகுது. இந்த 20 வருஷத்தில் இந்த நாலு பேரால் தான் இந்த பையன் இந்த நிலைமைக்கு வந்தான். அதனால் இந்த நாலு பேரும் சும்மா ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 20 வருஷமாக பக்காவாக பிளான் பண்ணி கரெக்டாக 20 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இப்போ டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மூணு பேரை கண்டுபிடிச்சிடறாங்க. நம்மளை கொலை பண்ண ட்ரை பண்ணுறது இந்த டாமினிக் இந்த பையன்தான். அப்போது அவங்ககிட்ட வந்து நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மற்ற ரெண்டு பேர் வந்து இல்லை அதெல்லாம் முடியாது அவன் ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோ டாமினிக்குன்னு பேர் சொல்லி கூப்பிட்றான். அவன் உள்ள ரூமில் டிராயிங் பண்ணிட்டு இருப்பான். இந்த பையன் இது வரைக்கும் இவ்வளோ வயசானாலும் அந்த பையன் பார்க்கறதுக்கு குட்டி பையன் மாதிரி தான் இருக்கும். அவன் மைண்டு ஃபுல்லாக ஏதோ டிராயிங்கை வரைஞ்சிட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோ அவன் பேர் சொல்லி கத்துறதுனால இவன் செம்மையாக காண்டாகி உள்ளே வரும்போது ஒரு பெரிய ஷாக் ஸ்டிக்கை எடுத்துன்னு வரான். இந்த ஸ்டிக்கை எடுத்துகிட்டு வரும்போது மற்ற ரெண்டு பேரும் பயப்படுறாங்க. நம்ம ஹீரோ அவங்ககிட்ட வந்து டாமினிக் நான் பண்ண தப்பு தான் மன்னிச்சிரு நாங்கள் எல்லோரும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் கேட்காம ஹீரோவை போட்டு அடிக்கிறான். ஹீரோவை அடிச்சுட்டு அவனுக்கு ஷாக் கொடுக்கலான்னு வரும்போது அந்த பொண்ணு நோன் கத்துவான். இப்போ டாமினிக் ஹீரோவை விட்டுட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டுன்னு வந்து ஹீரோ கையில் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு இப்போ அந்த பொண்ணு காதில் இந்த இன்ஜெக்ஷனை ஊத்து அப்படின்றான். அந்த இன்ஜெக்ஷனில் ஒரு லிக்விட் மாதிரி இருக்குது. அந்த லிக்விடை ஹீரோவும் ஊற்றுறான். ஊற்றுறதுக்கப்புறம் கூட அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. அந்த பொண்ணு நார்மலாக இருக்கிறான். அப்புறம் வில்லன் வெளியே போயிட்டு அந்த ரூமில் உட்காந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கான். அந்த ஃபோட்டோஸ்லாம் என்னென்னா இந்த நாலு பேரும் அந்த 20 வருஷத்தில் என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஃபோட்டோ எடுத்து அதெல்லாம் வந்து ஒரு ஆல்பமாக ரெடி பண்ணி வச்சுருக்கான். அந்த ஃபோட்டோவில் ஆல்ரெடி ஒருத்தன் செத்துட்டான்ல அவனா இன்ட்டு மார்க் போடுறான். இப்போ பேலன்ஸ் இருக்க மூணு பேரை எப்படி காலி பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைமில் ஒரு கேமரா வச்சுருப்பான்ல, இப்போ அந்த கேமரா வழியாக மானிட்டரில் பார்க்குறான். மூணு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த மூணு பேர் சண்டை போடும்போது அந்த செக்யூரிட்டி ஹீரோவை அடிச்சிருந்தான். இதனால் வில்லன் கோவப்பட்டு உள்ளே போயிட்டு அந்த பன்னி ரத்தத்தை அவன் உடம்பு ஃபுல்லாக ஊற்றுறான். அப்போ கூட அந்த ஹீரோ ஏந்துக்க மாட்டான். என்னடா ஏந்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவனை தூக்கும்போது அப்போ ஹீரோ போட்டு அடிக்கிறான். ஹீரோ போட்டு அடிக்கும்போது செக்யூரிட்டி வந்து அடிக்கிறான். செக்யூரிட்டி அடிக்கும் போது அந்த பொண்ணு வந்து அடிக்கிறது. மாற்றி மூணு பேரும் வில்லனை போட்டு அடிக்கிறாங்க. ஆனால் வில்லனை மூணு பேரும் அடிச்சிடறான். அடித்து முடிச்சதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒரு பெரிய கத்தி இருக்குது. அந்த கத்தி எடுத்து செக்யூரிட்டியை அடித்து போட்டு அவன் மேலே ஏறி உக்காந்துட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு அவனோட அந்த வெள்ளை கருவழியை கட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். இந்த பொண்ணும் வேறு வழியே தெரியாமல் அவனோட வெள்ளை கருவழியை கட் பண்ணுது. கட் பண்ண உடனே இவன் அந்த புழுவை தூக்கி அந்த கண்ணுவில் விட்டுறான். கண்ணுவில் விட்டுறதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்காக போயிட்டு ஹீரோவை கட்டி போட்டிருந்த அந்த செயினை வச்சு அவன் கழுத்தை நெரிச்சுட்டு இருப்பான். அப்போ இந்த பொண்ணு அவனை சின்ன வயசில் ரொம்ப டாமினேட் பண்ணியிருப்பா. அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி பேச பேச அந்த பையன் அப்செட் ஆயிடுவான். ஏன்னா இந்த பையன் மைண்டு இப்போ சின்ன வயசு மைண்டு மாதிரி தான் இருக்குது. இன்னும் பெரிய பையனை ஆகலாம் அவன் மைண்டு பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி சொன்னதுனால அவன் காண்டாகிட்டு அந்த ரூமுக்கு போய்ட்டு அந்த ரூமை உடச்சிக்கிட்டே இருப்பான். வில்லன் போகும்போது அவன் கத்தியை விட்டுட்டு போயிருவான்.
அந்த கத்தியை வச்சு இப்போ ஹீரோ லாக்கை ரிலீஸ் பண்ணிடுறான், அந்த பொண்ணோட லாக்கை ரிலீஸ் பண்ணுறான். அப்புறம் செக்யூரிட்டியோட லாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி கிட்ட வந்துட்டு உனக்கு எதுவுமே ஆகலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது செக்யூரிட்டி என்னை காப்பாற்ற என்னை சாவடிச்சிடாத, இந்த புழு உள்ள போயிடுச்சுன்னா என்னை மொத்தத்தையும் சாவடிச்சிடும், மூளையை ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துரும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அந்த செக்யூரிட்டி என்னோட கண்ணை நோண்டி எடுத்துரு அப்படின்னு சொல்கிறான். ஸோ வேறு வழியே தெரியாமல் நம்ம ஹீரோவும் அவனோட கண்ணை நோண்டி எடுத்து அதை கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிடறான். அதுலேருந்து புழு வெளியே வருது. அந்த பக்கம் வில்லன் அந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டாளேன்னு சொல்லிட்டு அவன் இருக்கிற பொருள்லாம் உடச்சி போட்டு ஏதோ ஒரு அப்செட் ஆகி உட்காந்துட்டு இருக்கான். இந்த ரூமில் செக்யூரிட்டி அந்த கத்தி என்கிட்ட கூட அவனை நான் சாவடிச்சிடறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ இல்லை இல்லை அவன் சின்ன பையனாக தான் இருக்கா, இது வரைக்கும் அவனை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது செக்யூரிட்டி இல்லை இல்லை அவனை நான் சும்மாவே விட மாட்டேன், அவனை கொலை பண்ணி தான் அவனு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அந்த கத்தியை பிடுங்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இந்த ரெண்டு பேர் சண்டை போகிறத இப்போ நம்ம வில்லனால் பார்க்க முடியாது, ஏன்னா அவன் கோவத்தில் அந்த மானிட்டரை போட்டு உடச்சிருவான். இவங்க ரெண்டு பேர் சண்டை போகிறத எப்படியா தடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுவா, ஒரு பெரிய கல் எடுத்து அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் தலையில் அடிப்பா. தலையில் அடிக்கிற அந்த டைமில் இவன் ஹீரோ கரெக்டாக அவன் வாய்க்கு பக்கத்தில் தான் கத்தி வச்சிருப்பான். கத்தி அப்படியே கரெக்டாக அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் வாயுவில் போய் சொருவி பின்னாடி வந்துடுது. இதனால செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஒரு மூலையில் போய் உட்காந்துட்டு சாவர் சுச்சுவேஷன் போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ கத்தி எடுத்த உடனே அவன் ரத்தம் வந்து செத்தே போகிறான். அதுக்கப்புறம் ஹீரோ கையிலேருந்து அந்த பொண்ணு கத்தி வாங்கி, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், அன்னைக்கு நீ மட்டும் அவனை டார்ச்சர் பண்ண சொல்லாமல் இருந்ததுன்னா அவன் யாரையும் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான். நீங்கள்லாம் போனதுக்கப்புறம் போலீஸ்லாம் வந்து என்கிட்ட விசாரிச்சாங்க, இந்த மாதிரி இந்த பையன் மிஸ் ஆகிட்டேன், இந்த பையனை பார்த்தியா அப்படின்னு கேட்கும், என்னால் உண்மையை சொல்ல முடியல, இந்த வீட்டில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நான் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணி இத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன், இப்போது எல்லாமே உன்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த டைமில் கரெக்டாக வில்லன் என்ட்ரி ஆகிறான். வில்லன் என்ட்ரி ஆகி கத்தி வச்சிருக்க அந்த பொண்ணை பிடிச்சிடறான். அந்த பொண்ணை குத்த வரும்போது அப்போ ஹீரோ அவங்ககிட்ட, நாங்கள் பண்ணதெல்லாம் சாரி, நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் போது ரொம்ப தப்பு பண்ணிட்டோம், இப்போ நான் அதுக்காக வருந்துடும், ரெண்டு பேரையும் விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உன்னோட மாஸ்க் அவுத்தி உன்னோட முகத்தை பார்க்க போகிறேன், இப்போ நீ வந்து அலோவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவன் மாஸ்க் அவுக்குறான். மாஸ்க் அவுத்துட்டு அவன் கையிலேருந்து கத்தியை வாங்கிட்டு, நீ நல்லவன் தான், உன்னை நாங்கள் இப்படி பண்ணதுக்கு சாரி, இந்த மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம், நீ எங்கள் கூட வந்துடு, நாங்கள் எல்லோரும் உன்னை பார்த்துக்குறோம், உன்னை நல்லா கேர் பண்ணிக்கிறோம், உனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காத, நாங்கள்லாம் இருக்கோம் அதை சொல்லிட்டு இருக்கோம். அந்த டைமில் அந்த பொண்ணோட வாயிலேருந்து ஸ்பைட்ரு வெளியே வரும் அதிகமாக. இது எப்படி வந்துச்சுன்னா, அந்த ஹீரோ இன்ஜெக்ஷன் போட மாட்டேங்க காது உள்ள அந்த லிக்விட் இப்போது உள்ளே போயிட்டு ஸ்பைட்ரா மாதிரி வெளியே வருது வாய் வழியாக. இந்த வெளியே வர அந்த டைமில் நான் அந்த வில்ல என்ன பண்ணுவான், இப்போ மாறிட்டான் ஆக்சுவலாக வில்லையை அந்த பொண்ணை பிடிச்சி என்னதாச்சுன்னு பார்க்கும்போது கரெக்டாக ஹீரோ வச்சிருந்த கத்தியை வச்சு அவன் முதல குத்திடுவான். திருப்பி குத்த வருவான். குத்த வரும்போது கரெக்டாக அவன் திரும்பிட்டு அந்த பொண்ணை காமிச்சிடுவான். அந்த பொண்ணோட வயிற்றில் குத்திடும். இப்போ அந்த பொண்ணு கீழே கிடக்கும், கத்திய வயிற்றில் இருக்கும். இந்த வில்லன் அந்த கத்தியை வச்சு ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக கிழிச்சு உள்ளே இருந்த குடலை எடுத்து அந்த பொண்ணு காமிச்சிடும். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்டே அந்த கத்தியை காமிச்சு, நான் இப்போ ஒரு கொலை பண்ணிட்டேன், ஸோ எனக்கு ஈவில் பிடிச்சிருச்சு, நீ என்னை கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிரு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவ்வளோ சொல்லியும் ஹீரோ என்ன பண்ணுறான்னா, நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தியை வாங்கிட்டு அவங்ககிட்டருந்து ஓடி போகிறான். இதனாலேயே இந்த வில்லன் காண்டாயி, நீ எனக்கு கொலை பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ என்னை விட்டுட்டு போறியே, அப்போ எனக்கு ஏதாவது ஆயிரமோ நினச்சிக்கிட்டு இந்த ஹீரோவை இப்போ பழிவாங்க பார்க்குறான். ஹீரோ காலை அறுத்துறான், ஹீரோ நொடி வண்டி போகிறான். அப்போ ஒரு ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்டில் வில்லனை ஹீரோ அடிச்சிருவான். வில்லன் கீழே மயக்க போட்டு கிடப்பான். அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே வந்து ஓடிட்டு இருக்கும்போது நான் தான் அந்த வில்லனை அடித்தாலும் அவன் திருப்பி எழுந்து வந்து ஹீரோ கிட்டே வந்து, நான் பண்ணது தப்பு, எனக்கு இப்போ ஈவில் பிடிச்சிருச்சு, என் மைண்டுக்குள்ளே ஈவில் இருக்குது, என்ன நீ கொலை பண்ணிட்டேன்னா, என்ன நீ இப்போ கொலை பண்ணிட்டேன்னா நான் தூய்மை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ கையில் கத்தியை கொடுத்துருவான். ஹீரோ குத்த வரும்போது அவனுக்கு மனசு வராது, ஏன்னா நம்ம பண்ண தப்பாலையும் எதுக்கு சாகணும்னு சொல்லிட்டு அவன் மைண்டுக்குள்ளே தோணிட்டு இருக்கு. அப்போ கூட நம்ம ஹீரோ, இல்லை நான் குத்த மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் கழுத்தை நெரிச்சினே இருப்பான். அந்த டைம் கத்தி கீழே வந்திருக்கும். அந்த கத்தியை எடுத்து அவனோட விழாயிலம்புலேயே குத்தி ரெண்டு வாட்டி குத்தி அவனை சாவடிச்சிருவான். இதை ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாம், எதுக்கு இப்போ பண்ணான்னு தெரியவே இல்லை. சாவடிச்சு முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போவான் போலீஸ் ஜீப்பில். அந்த ஜீப் போட்டு இறங்கினதுக்கப்புறம் அவன் ஒய்ஃபும் அவங்க பொண்ணுலாம் வந்து என்ன பாச்சுன்னு கேட்கும்போது அவன் எதுவுமே இல்லை, இப்போ சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவான். அங்கே கட் பண்ணால் அதே 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ரெண்டு பொண்ணுங்க 2 பசங்க காட்டுக்கு நடுவில் நெருப்பு கொளுத்திட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு என்ன நடந்துச்சு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ரெண்டு சொல்லிட்டுருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ரெண்டு பொண்ணுங்க வேறு யாரும் கிடையாது, ஹீரோவோட அந்த சின்ன பொண்ணு தான் இப்போ பெருசாக ஆயிடுச்சுங்க. இந்த பொண்ணுங்க சொல்லிட்டு இருக்கும்போது அமெரிக்கன் ஆஃப்ரிக்கன் அந்த பையனாக சொல்லுவான், இது வரைக்கும் 3 பேர் பாடி தான் கிடச்சிது, அந்த வில்லனோட பாடி கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சவுண்டு வரும். இந்த சவுண்டை பார்த்து இந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் அவனும் பயந்து ஓட்டுருவான். இன்னொரு பையன் இருப்பான், அந்த பையனை பயந்து ஓட்டுருவான். ரெண்டு பொண்ணுங்களும் தான் இருப்பாங்க. ரெண்டு பொண்ணுங்க மரத்துக்கு பின்னாடி ஒருத்தன் நிற்கிற மாதிரியே பார்த்துட்டு இருப்பாங்க. அவன்கிட்ட போகும்போது பின்னாடியே வந்து ஒருத்தன் அமுக்குவான், மாஸ்க் போட்ட மனுஷன். இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது படம் வேணும்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருமே. தேங்க்யூ.